கொடை அதை உடை மூன்று சரித்திரம் படை வழி அதை ஒளி புது வழி பிறந்திடும். ஹாய் ஹலோ கைஸ், இது உங்கள் பிக்காச்சி எஃப்எம் வழங்கும் குட்டி டிப்ஸ் வித் குட்டி சாங்ஸ். நான் இந்த பக்கம் பேசிக்கிட்டு இருக்குது உங்கள் சரவணன். நான் உங்களுக்கு குட்டி குட்டி டிப்ஸாக சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு அருமையான பாடல் வருது, அதை கேட்டுட்டு வாங்க ஷோக்குள்ளே போகலாம். வெல்கம் பேக் காய்ஸ். இன்னைக்கு நம்ம எபிசோடில் நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டுக்கிட்டதுக்கு இணங்க ஹேர் ஸ்டைல்ஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு நீங்கள் சலூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களால் ஒரு பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைலை உங்களுக்கு செட் பண்ணிக்கவும் முடியும். அது என்னென்ன டிப்ஸ்ன்றதை நம்ம பார்ப்போம். முதல்ல நீங்கள் உங்களுடைய முக அமைப்பை தெரிஞ்சுக்கணுங்க. உங்கள் முக அமைப்பு அப்படின்னு சொல்ல போனால் மொத்தம் ஆறு வகையான முக அமைப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஒன்று ரவுண்ட் ஃபேஸ், வட்ட வடிவ முகம். இன்னொன்று ஓவல் ஃபேஸ், நீள் வடிவ முகம். அடுத்தது ஸ்கொயர் ஃபேஸ், செவ்வகம் இல்லைனா சதுர வடிவ முகம். அதுக்கு அடுத்தது ஹார்டின் ஷேப் ஃபேஸ், இதய வடிவ முகம். அப்படி இல்லைனா இன்வெர்டட் ட்ரையாங்கல்னு சொல்லுவாங்க, அதாவது தலைகீழ் முக்கோணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது அஞ்சாவது பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஷேப், உங்களுடைய முகமே வந்து முக்கோண வடிவத்திலையும் இருக்கும். அதுக்கடுத்து ஆறாவது டைமண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முக அமைப்பை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் 30% ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அதுக்கடுத்தது உங்களுடைய முடி அமைப்பு. உங்கள் தலைக்கேசத்துக்கு நான் ஏற்கனவே ஒரு எபிசோடில் சொல்லியிருக்கேன், அதை நீ தெரிஞ்சுக்கங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்கள் தலைக்கேசம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் முடியை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அப்படி செட் பண்ணுறீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு ஹேர்ஸ்டைலும் கிடைக்கும், சூப்பராக நீங்கள் வந்து அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம் முடியும். ஸோ முடிய நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 20% நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னு அர்த்தம்.
மூணாவதா நீங்க உங்க முகையமைப்பு முடியமைப்பு ரெண்டுத்தையும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா எந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு சூட் ஆகும் அப்படிங்கறத நீங்க ஃபைண்ட் அவுட் பண்ணணும். முதல்ல வட்டமுகம். வட்டமுகத்துக்கு முடி ரொம்ப கம்மியா இருக்கணும், அவங்களுக்கு தாடி இருந்தா அந்த அளவுக்கு சூட் ஆகாது. ஸோ நீங்க செக் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தாடி கண்டிப்பா தேவைப்படுது அப்படின்னா நீங்க கொஞ்சமா ட்ரிம் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன ஹேர் ஸ்டைல் நீங்க செட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டா இருக்கும். அதுக்கடுத்தது ஓவல். ஓவல் அப்படின்னா நீள்வட்ட முகம். நீள்வட்ட முகத்துக்கு வெல் பேலன்ஸ்டு முகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு ஹேர் ஸ்டைல் வச்சாலுமே அவங்களுக்கு ஆல்மோஸ்ட் அது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகிடும். ஸோ அவங்களுக்கு பெருசாக எந்த டிப்ஸும் இல்லைங்க. நீங்கள் உங்கள் முகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து தாடி நீங்கள் அழகாக வைக்கலாம், நீங்கள் ட்ரிம்பும் பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஹேர் ஸ்டைல்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸி தாங்க அது. அடுத்தது ஸ்கொயர் ஃபேஸுங்க. ஸ்கொயர் ஃபேஸில் இருக்கிறவங்களுக்கு சைடில் ட்ரிம் பண்ணியோ இல்லை ஷார்ட்டாகவோ வச்சுக்கிட்டு மேலே இருக்கிற முடியை லென்த்தாவோ இல்லை வந்து மீடியமாகவோ இருக்கிற ஹேர் ஸ்டைல் அவங்க வச்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே ஹேர் ஸ்டைல் கிடைக்கும். இதுவே வந்து அவங்க தாடியை ட்ரிம் பண்ணி இல்லைனா வந்து ஃபுல்லாக தாடி எடுத்துட்டாங்க அப்படின்னா க்ளீன் ஷேவ்டாக இருக்காங்கன்னும் பொழுது அவங்களுக்கு வந்து பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைல் கிடைக்குங்க. நாலாவது ஹார்டின் ஷேப், அதாவது இதய வடிவ முகம். ஹார்டின் ஷேப் இருக்கிற முகத்துக்கு சைடில் மீடியம் ஹேராகவும் மேலே வந்து அவங்களுக்கு நீளமாக ஹேர் வச்சுருக்க மாதிரி ஒரு ஹேர் ஸ்டைல் செட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு அது ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க. இதுவே அவங்க தாடியை நல்லா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஒரு நல்ல ஹேர் ஸ்டைல் ஒன்று செட் பண்ணாங்க அப்படின்னா தாடியும் முடியும் சேர்ந்து அவங்களுக்கு சூப்பராகவே மேட்ச் ஆகும், செம்மையாக இருக்குங்க. ஸோ ஹார்டின் ஷேப்பில் இருக்கிறவங்களுக்கும் ஓவல் ஷேப் இருக்கிற முகமைப்பு இருக்கிறவங்களுக்குமே கொடுத்து வச்சவங்க தாங்க சொல்லணும். ட்ரையாங்கிள் ஷேப் இருக்கிறவங்க நீளமான முடி இருக்கிற ஹேர் ஸ்டைலும், இதுவே டைமண்ட் ஷேப்பில் இருக்கிறவங்க மீடியம் முடி இருக்கிற மாதிரியான ஹேர் ஸ்டைல்ஸும் செட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுங்க, நல்லாவே சூட் ஆகுங்க. ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்கள் முகாமைப்பு முடியமைப்பு நீங்கள் ஹேர் ஸ்டைல் எது அப்படின்னு நீங்கள் மூணுத்தையும் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுமொத்தமாக 70 பாயிண்ட் நான் கொடுப்பேங்க. 30 பாயிண்ட் நீங்கள் தலையை கொடுக்க போகிறவங்க ஹேர் ஸ்டைல் கிட்ட தான் இருக்குது. அட் லாஸ்ட் கடைசியாக உங்கள் ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் ஹேர் ஸ்டைல் நீங்கள் வேணும்னு கேட்டாலுமே அவர் கரெக்டாக ரெடி பண்ணார்னா உங்கள் முகம் பர்ஃபெக்டாகவே உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் கிடச்சிரும். இல்லை அப்படின்னா ரொம்ப மோசமான ஹேர் ஸ்டைல் தான் கிடைக்கும், மோசமான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ சலூனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு நல்ல ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், அவங்கக்கிட்ட உங்களுடைய ஹேர் ஸ்டைலை காமிங்க, கன்சல்ட் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஹேர் ஸ்டைல் செட் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டான ஹேர் ஸ்டைல் கிடைக்கும். அதை நீங்கள் அடிக்கடிக்கு மாற்றிக்கிட்டும் இருக்கலாம், ஈஸியாகவும் நீங்கள் மெயின்டைன் பண்ணவும் வசதியாக இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் நீங்கள் ஹேர் ஸ்டைல் செட் பண்ணதுக்கப்புறம் உங்களால் வீட்டில் மெயின்டைன் பண்ணவும் முடியாது. அதுக்கு மிக பெரிய காரணமாக இருக்கிறது உங்கள் முடி அமைப்பும் உங்கள் முகாமைப்பும் தான். நீங்கள் அது ரெண்டுத்தையும் நீங்கள் அழகாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாக மெயின்டைன் பண்ணவும் முடியும் வீட்டில். இன்றைக்கி எபிசோடு இதோட முடிவடைது. உங்களுக்கு எதுவும் சந்தேகங்களும் இல்லை டிப்ஸும் தேவைப்பட்டால் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த எபிசோடு உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். அடுத்த எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரவணன். இது உங்கள் பிகாச்சு எஃப்எம். கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க.